வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் YT யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட பரிபூரண ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இறைவனோட ஆசிர்வாதம் கிடைக்கப்பட்டு எல்லாரும் நல்லா இருக்கலாம். வந்த வினை மட்டுமல்ல, வரப்போகும் வினையையும் முன்கூட்டியே தீர்க்கின்ற ஆற்றல் வேலவன் வழிபாட்டிற்கு உண்டு அப்படிங்கிறது உண்மை. மாதந்தோறும் இரண்டு சஷ்டிகள் வரும். வளர்ப்பிறை சஷ்டி, தேய்ப்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இன்று வளர்ப்பிறை சஷ்டி. முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து இந்த ஒரே ஒரு பொருளை எப்படியாவது ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது அதை முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுத்து விட்டால், நாம் நினைப்பது நாம் நினைப்பதற்கு மேலாகவே நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் முருகப்பெருமான். விரதங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 3 வகைப்படும். 1 வார விரதம், மற்றொன்று திதி விரதம், 3வதா பார்த்தோன்னா நட்சத்திர விரதம். வார விரதத்தை மேற்கொண்டால் சீரான வாழ்வு அமையும் அப்படிங்கிறது உண்மை. நட்சத்திர விரதம் இருந்தால் உச்சம் பெற்ற வாழ்வு அமையும்ங்கிறது மிக மிக உண்மை. திதி விரதம் இருந்தால் விதியே மாறும் என்பது அதைவிட மிக மிக முக்கியமான உண்மை. ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி தினத்தன்று காலையிலேயே எழுந்து குளித்து நீராடி விட்டு விரதம் இருந்து மாலையில் போய் முருகன் பெருமானுக்கு ஆராதனை செய்து விரதத்தை முடித்து கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி முருகன் கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்துவிடலாம். முடிந்தவர்கள் கோயிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து விடலாம். முடியாதவர்கள் நம் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு அழகாக இந்த பொருளை வைத்து அலங்காரம் செய்யலாம். இப்படி செய்வதால் நாம் நினைப்பது நினைப்பதற்கு மேலாகவே இரட்டிப்பு நன்மையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அற்புதமான, மிக மிக அற்புதமான இந்த சஷ்டி நாளில் செவ்வளரி மாலையை முருகப்பெருமானுக்கு சாற்றி வேலவனை வணங்கினால் நம் நினைத்த வேலை, நினைத்த பணவரவு, நினைத்த குழந்தை பாக்கியம் எல்லாமே நினைத்த மாதிரியே நமக்கு கிடைக்க அருள் புரிவார் வேலவன். சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு எப்படியாவது செவ்வரளி மாலையை வாங்கி சாற்றலாம். நம் வேண்டுதலை எல்லாமே வேலவனிடம் முறையிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நம் வாழ்வில் இருக்கும் தடைகளெல்லாம் தகர்த்து அருளுவான் வேலவன் என்ற நம்பிக்கையோடு இந்த ஒரு பொருளை முருகப்பெருமானுக்கு கொடுக்கலாம். கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வருத்தமே பட வேண்டாம், கவலையே பட வேண்டாம். ஐயோ, நம்மளால் முருகனுக்கு கொடுக்க முடியலையே, நாம் நினைத்தது நடைபெறணுமே அப்படின்னு வருத்தப்படுறவங்க கவலையே வேண்டாம். நம் வீடே நமக்கு கோயில். நம் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் நம் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு அந்த செவ்வலரி மாலையை வாங்கி வந்து அழகாக அலங்காரம் செய்து முருகனுக்கு பிடித்த ஏதோ ஒரு நைவேத்தியத்தை வீட்டில் வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நம் பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் வேலவன் என்ற நம்பிக்கையோடு செய்யலாம். நம்ம ஆன்மீகம் தமிழ் YT யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்பவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி. இப்போதான் நீங்கள் நம்ம ஆன்மீகம் தமிழ் YT யூடியூப் சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆன்மீகம் தமிழ் YT யூடியூப் சேனல் எப்போல்லாம் உங்களுக்கு பதிவு போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை முழுமையாக பாருங்கள், கேளுங்க, அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போஸ்ட் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். நன்றி.